வணக்கம் இந்த வீடியோவில் மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மிளகாயை பறிச்சிக்கிறேன் இந்த மோர் மிளகாய் பிஞ்சு மிளகாயிலையும் செய்யலாம் முத்துன மிளகாயிலையும் செய்யலாம் பிஞ்சு மிளகாய்னா நம்ம அழுத்தி பார்க்கும்போது மெது மெதுன்னு போகும் முத்தனை மிளகாயாக இருந்தால் மெதுமெதுன்னு போகாது நல்லா கெட்டியாக இருக்கும் அரை கப் மோருக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் நிறைய உப்பு போட்டோன்னா உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும் கம்மியாக போட்டாவே போதும் மோர் இல்லைன்னா தயிர் கூட தண்ணியாட்டை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிளகாயை பாதி அளவுக்கு கீறி நான் மோரில் போடுறேன் அப்போ தான் வந்து மோர் உள்ளே மிளகாய்க்குள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் இதை வந்து ஃபுல்லாக கீறக்கூடாது பாதி அளவுக்கு தான் கீறணும் மிளகாய் செடி எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் பாருங்கள் இதை இப்படியே வெயிலில் ரெண்டு மூணு நாளைக்கு காய வைக்கணும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு இந்த மோ மிளகாயில் மோர் நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் மிளகாயை மட்டும் தனியாக எடுத்து வெயிலில் ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சோன்னா நமக்கு மோர் மிளகாய் தயாராகிடும் நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிருக்கணும் வெயிலில் அப்போ தான் நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் நவுத்துருச்சுன்னா மறுபடியும் வெயிலில் காய வச்சிங்கன்னா மொறு மொறுன்னு ஆகிடும் தயிர் சாதம் செய்யும்போது பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகாயோ யூஸ் பண்ணுறதை விட இந்த மோர் மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி உள்ளே போட்டு செஞ்சோன்னா தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும்